கிராஜுவேட் வந்து எத்தனை வகையான கிராஜுவேட்ன்றது பார்க்க போகிறோம். கிராஜுவேட்டி பார்த்தீங்கன்னா மூணு கிராஜுவேட்டி, சர்வீஸ் கிராஜுவேட்டி, ரிட்டைர்மெண்ட் கிராஜுவேட்டி, டெத்து கிராஜுவேட்டி. சரிங்களா? டிசிஆர்ஜி அப்படின்னா டெத் கம் ரிட்டைர்மெண்ட் கிராஜுவேட். டிசிஆர்ஜி வந்து டெத் கம் ரிட்டைர்மெண்ட் கிராஜுவேட்டிண்ணா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு சர்வீஸ் கிராஜுவேட்டி பார்க்கலாம். சர்வீஸ் கிராஜுவேட் வந்து நோ பென்ஷன் இஸ் அட்மிசிபிள் டு பர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் ஹூ ரிட்டையர்ஸ் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் 10 இயர்ஸ் அந்த குவாலிஃபைங் சர்வீஸில். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நோ பென்ஷன் இஸ் அட்மிசிபிள் டு பர்மனன்ட் எம்ப்ளாயீஸ். யாருக்குனா ஹூ ரிட்டைர்ஸ் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் 10 இயர்ஸ் குவாலிஃபைங் சர்வீஸ். இன்ஸ்டெட் ஏ லம்சம் பேமெண்ட் known as அதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் லம்சம் பேமெண்ட் known as சர்வீஸ் கிராஜுவேட்டி. சரிங்களா? இதுதான் சர்வீஸ் கிராஜுவேட்ன்றது. அதோட ஃபார்முலா வந்து நம்ம சர்வீஸ் கிராஜுவேட் ஃபார்முலா வந்து நான் இப்போ கீழே எழுதி போகிறேன், அதை நோட் பண்ணிங்க. இப்போ இது எப்படி கணக்கில் எடுத்துப்பாங்கன்னா, ரேட் வந்து ஆஃப் மந்த்ஸ் எமால்மெண்ட்ஸ் ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டட் இயர்ஸ். சரிங்களா? இது வந்து ஒரு வருஷத்துக்கு 6 மாதமாக பிரித்து எடுத்துப்பாங்க. இது உங்களோட குவாலிஃபிங் சர்வீஸில் வந்து ஒவ்வொரு 6 மாதமும் கணக்கில் எடுத்துப்பாங்க. சரிங்களா? இந்த சர்வீஸ் கிராஜுவேட் கணக்குலேருந்து இப்படி தான் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. எமால்மெண்ட்ஸ் வந்து பேசிக் பே ப்ளஸ் டிஏ ப்ளஸ் என்பிஏ. என்பிஏனா நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ். சரிங்களா? இந்த எமால்மெண்ட்ஸில்
ஃபார்முலா வந்து இதுதான் பேசிக் பே டிஏ என்பிஏ என்பிஏனா என்பிஏ நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ் சரிங்களா. அடுத்து பார்க்க போகிறது வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டி சரிங்களா. ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட் வந்து is admissible to all employees who retire after completion of 5 years of qualifying service. In the retirement graduate and all employees are eligible. இந்த ரிட்டைர்மெண்ட் கிராஜுவேட் வந்து அட்மிசிபிள் வந்து யாருன்னா எல்லா எம்ப்ளாயிஸும் இருக்குது. குவாலிஃபிங் சர்வீஸ் வந்து 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இந்த ரிட்டைர்மெண்ட் கிராஜுவேட் இருக்குது சரிங்களா. இதோட ரேட்டு நான் சொல்கிறேன் நான் 1/4 மந்த்ஸ் இப்போ ரிட்டைர்மெண்ட் கிராஜுவேட்டோட ரேட் வந்து பார்த்தோம் 1/4 மந்த்ஸ் எமால்மெண்ட்ஸ் ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டட் 6 மந்த்ஸ் பீரியட் ஆஃப் குவாலிஃபிங் சர்வீஸ் கணக்கிட்டது. மேக்ஸிமம் வந்து 1/4 இன்ட்டு எமால்மெண்ட்ஸ் ஆர் 20 லேக்ஸ். நோட் வந்து சர்வீஸ் கிராஜுவேட் இஸ் இன் அடிஷன் டு ரிட்டைர்மெண்ட் கிராஜுவேட்டி அட்மிசிபிள் டு தோஸ் ஹூ ஹாவ் கம்ப்ளீட்டட் 5 இயர்ஸ் குவாலிஃபிங் சர்வீஸ் சரிங்களா. 5 வருஷம் கம்ப்ளீட்டானவங்களுக்கு சர்வீஸ் கிராஜுவேட்டி இதில் வந்து சேரும் சரிங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது டெத் கிராஜுவேட்டி. இது இஸ் அட்மிசிபிள் இன் த கேஸ் ஆஃப் டெத் இன் சர்வீஸ் ஆஃப் அன் எம்ப்ளாயி. சர்வீஸில் ஒர்க் பண்ணும் போது இறந்துட்டாங்கன்னா எம்ப்ளாயி அவங்களுக்கான கிராஜுவேட் டெத் கிராஜுவேட்டி. அதோட ரேட் வந்து லென்த் ஆஃப் சர்வீஸ் வந்து நம்ம பார்க்குறோம் லெஸ் தென் 1 இயர். அதோட கணக்கு எப்படி பார்க்குறதுனா லெஸ் தென் 1 இயர் இருந்ததுன்னா 2 இன்ட்டு மந்த்லி எமால்மெண்ட்ஸ், 1 இயர் ஆர் மோர் பட் லெஸ் தென் 5 இயர்ஸ் சரிங்களா. அது வந்து 6 இன்ட்டு மந்த்லி எமால்மெண்ட்ஸ், 5 இயர்ஸ் ஆர் மோர் பட் லெஸ் தென் 11 இயர்ஸ், 12 இன்ட்டு மந்த்லி எமால்மெண்ட்ஸ், 11 இயர்ஸ் ஆர் மோர் பட் லெஸ் தென் 20 இயர்ஸ், 20 இன்ட்டு மந்த்லி எமால்மெண்ட்ஸ், 20 இயர்ஸ் ஆர் மோர் ஆஃப் மந்த்ஸ் எமால்மெண்ட்ஸ் ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டட் 6 மந்த்லி பீரியட் ஆஃப் குவாலிஃபிங் சர்வீஸ் மேக்ஸிமம் 33 டைம்ஸ் ஆஃப் எமால்மெண்ட்ஸ். அதாவது 6 மாதமாக பிரிச்சுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு 2 தடவை சரிங்களா. 6 மந்த்ஸ் 6 மந்த்தாக பிரிச்சுட்டு அவரோட டோட்டல் சர்வீஸ் ஆனால் 33 தடைக்கு மேலே போகக்கூடாது சரிங்களா. அவனோட குவாலிஃபிங் சர்வீஸில் 33 தடைக்கு மேலே போகக்கூடாது.
சரிங்களா இதோட எமால்மெண்ட்ஸ் வந்து பேசிக் பே அண்ட் டிஏ சரிங்களா இது முடிஞ்சது ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ கிராஜுவிட்டி வந்து நம்ம மூணு மாடலில் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணலாம் மொத்தம் மூணு மாடல்ஸு ஒவ்வொரு மாடலும் நான் சொல்கிறேன் மெத்தட் ஒன் லாஸ்ட் பே ப்ளஸ் டிஏ இன்ட்டு 16.5 இந்த 16.5ன்றது கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல இது என்னென்னா ஒரு மாதத்தில் வந்து 15 நாள் அதே போல் கிராஜுவிட்டியில் வந்து மேக்ஸிமம் லிமிட்டேஷன் வந்து எவ்வளோ 33 இயர்ஸ் சரிங்களா டிவைடட் பை 30 1.165 இதுதான் இந்த 16.5 இப்போது பேசிக் 64,100 ப்ளஸ் 16.5 ஓகே இப்போ கிராஜுவிட்டி கால்குலேஷன் மெத்தட் ஒன்ல வந்து லாஸ்ட் பே டிஏ இன்ட்டு 16.5 ஓகேங்களா இது வந்து பேசிக் பே லெவல் இது வந்து 46% அதாவது 46% டிஓட அமௌண்ட் இது இது வந்து ஃபார்முலோட 16.5 இதோட வேல்யூ மொத்தம் சேர்த்து நம்ம இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா சேர்த்தா 93,586 ரூபா இன்ட்டு 16.5 மொத்தம் சேர்த்து 15,44,169 ரூபா வருது இதுதான் வந்து கிராஜுவிட்டியோட மெத்தடு ஒன் கால்குலேஷன் இதே நம்ம இந்த வேல்யூ அப்படியே ஞாபகம் வச்சுங்க நம்ம மெத்தட் டூலையும் பார்க்கலாம் மெத்தட் த்ரீயும் பார்க்கலாம் வேலேஷன் ஃபார்முலா மாறினாலும் நம்மளுக்கு வந்து கேல்குலேஷன் வந்து அதே தான் வரும் சரிங்களா நம்ம மெத்தட் டூ போகலாம் நம்ம இது இப்போ பேசிக் பே வந்து நம்ம இது வந்து பேசிக் லெவல் இது வந்து டிஏ 46% 16.5 நம்ம போட்டிருக்கோம் இது வந்து மெத்தட் ஒன்று மெத்தட் டூவில் பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு லாஸ்ட் பே ப்ளஸ் டிஏ இன்ட்டு டோட்டல் குவாலிஃபைங் சர்வீஸ் சரிங்களா இது வந்து நம்ம டிவைட் பை 30 15 இன்ட்டு வந்து பேசிக் லெவல் ஏதியாச்சு இதோட டிஏ 46% அமௌண்ட்டு 30 இயர்ஸ் குவாலிஃபைங் சர்வீஸு டிவைட் பை 30 15 இன்ட்டு இந்த டோட்டல் அமௌண்ட்டு சேர்த்து 93,586 இன்ட்டு அந்த
டோட்டல் குவாலிஃபிங் சர்வீஸ் டிவைட் பை 30. மொத்தம் சேர்த்து இந்த அமௌண்ட் வந்து 110,000 14,03,790 இன்ட்டு 33 வருஷங்கள் டிவைட் பை 30. இது மொத்தம் சேர்த்து 4,63,25,70 டிவைட் பை 30. இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15,44,169. இந்த மெத்தடோட அமௌண்ட்டும் இந்த மெத்தட் டூ அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குங்களா? இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. மெத்தட் த்ரீ ஃபார்முலா நான் சொல்கிறேன்னு இந்த அமௌண்ட்டை மட்டும் நான் மெத்தட் ஒன்லேயே வச்சுருக்கிறேன். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குங்களா? அப்போ மெத்தட் டூ மட்டும் வச்சுட்டு மெத்தட் த்ரீ போடுறேன் நான், சேமாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ மெத்தட் த்ரீல பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து 64,100. மெத்தட் ஒன்லேயும் அதே தான். நான் டிஏ வந்து 46%. இங்கே பாருங்கள் 29,486. சர்வீஸ் வந்து 39 வருஷம், மூணு மாதங்கள் 16 நாள். அந்த எம்ப்ளாயோட சர்வீஸ் டீட்டெயில்ஸு மொத்தம் சேர்த்து பார்த்திங்கன்னா 39,3. இது ஒரு மாதமாக கணக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா? இது 39 வந்து நம்ம எத்தனை 78 மாதங்கள் வருது. இது வந்து 3 மாதம்ன்றது 1 மாதம், 16 நாள் கணக்கில் வரல. மொத்தம் சேர்த்து 79 மாதங்கள் வருது. நம்மளுக்கு என்னென்னா இந்த வருஷமே பார்த்திங்கன்னா 33 வருஷம் தான் எலிஜிபிள். மேக்ஸிமம் லிமிட்டு வந்து 33 வருஷம் தான். அப்போது லிமிட்டேஷன் வந்து மந்த்லி வைஸ் பார்த்திங்கன்னா 66 மாதம் தான். 66 மாதத்தில் ஏன்னா 79 மாதங்கள் வருது, ஆனால் அதில் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. லிமிட்டேஷன்ன்றது நம்ம 66 மாதம் தான். இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து பேசிக் பே டிஏ இதோட அமௌண்ட் வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம். பேசிக் பே ப்ளஸ் டிஏ 46% சரிங்களா? இதோட அமௌண்ட்டு கேல்குலேஷன் பண்ணணும்னு சொன்னால் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 61,76,676 வருது பை 4 சரிங்களா? 1/4 இன்ட்டு 61,76,676 ருபீஸ் சரிங்களா? இதை நம்ம கணக்கு படுத்தினா இந்த வேல்யூ வருது 15,44,169. இப்போ இந்த மெத்தட் ஒன்று, மெத்தட் டூ பார்த்தோம், மெத்தட் த்ரீ பார்த்தோம். இந்த மூணு மெத்தடில் பார்த்தாலும் நம்ம இந்த கேல்குலேஷன் இதுதான் இதோட ஃபார்முலா இல்லை கிராஜுவேட்டட் ஃபார்முலா.
தான் முடிஞ்சது. சரி, ரிட்டைர்மெண்ட் கிராஜுவேட்டு கலெக்ஷன் பார்க்கணும் சரிங்களா. ஹூஸ் டோட்டல் குவாலிஃபைங் சர்வீசஸ் 31 இயர்ஸ் அண்ட் 9 மந்த்ஸ். இப்போ பேசிக் எழுதுகிறேன், 60,000 ரூபா. டிஏ வந்து இப்போ டிஏ எத்தனை பர்சன்டேஜ்? இப்போ 46%. இப்போ 46% எவ்வளோ வருது? 25,000. ₹87,600 சரிங்களா. இப்போ இது வந்து ரிட்டைர்மெண்ட் கிராஜுவேட்டோட ஃபார்முலா என்னென்னா, 1/4 × கம்ப்ளீட்டட் 6 மந்த்ஸ் டூ எம்மால்மெண்ட்ஸ். இப்போது நம்ம வந்து சர்வீஸ் 31 இயர்ஸு அண்டு 9 மந்த்ஸு சரிங்களா. இப்போ நம்ம இதை எப்படி 31 இயர்ஸு அண்டு 9 மந்த்ஸை வந்து கணக்குக்கு நம்ம எப்படி பிரிக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம பார்க்குறோம் 31 இயர்ஸ். அறுபத்திரெண்டு மாதமாக பார்த்துக்குறோம். அதாவது இது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 6 மாதமாக பார்த்திங்கன்னா 31 × 2 பார்த்திங்கன்னா 62 மாதம். அப்புறமேட்டு இந்த 9 மாதத்தை வந்து நம்ம பார்க்கணும். இந்த 9 மாதத்தில் 6 மாதன்றது வருது சரிங்களா. 6 மந்த்ஸ், 1 மந்த்து, மிச்சம் இருக்கிறது வந்து 3 மாதம். இந்த 9 மாதத்தில் மிச்சம் இருக்கிறது 3 மந்த்ஸ். ஒரு மாதம், அந்த 3 மாதத்தை வந்து 1 மாதமாக கணக்கில் எடுத்துக்கிறாங்க. மொத்தம் சேர்த்து எவ்வளோ வருது? 64 மாதங்கள் சரிங்களா. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். 1/4 × 64 மந்த்ஸ் இன்ஸு இந்த எமால்மெண்ட்ஸ் அமௌண்ட்டு 87,600 ரூபா. கணக்கு பண்ணி பார்க்கலாமா அதை? இப்போ 1/4 × 64 × 87,600 14,00,600 ரூபாய் வருது சரிங்களா. இதுதான் ரிட்டைர்மெண்ட் கிராஜுவேட்டி. டெத்து கிராஜுவேட்டி கால்குலேஷன்ஸு பேசிக் வந்து 60,000 ரூபாய். டிஏ வந்து இப்போ வந்து 46% 27,600 ரூபாய். எமால்மெண்ட்ஸ் வந்து மொத்த சேர்த்து வந்து 87,600 ரூபா.
மொத்த சர்வீஸ் நம்ம முன்னாடி பார்த்தது வந்து 31 வருஷம் 9 மாதம் 31 வருஷத்து வந்து 62 மாதமான வந்து 6 வருஷமாக பிரித்து கணக்கு பண்ணிக்கிறோம். அதாவது 31 × 2 ஓகேங்களா, 62. அந்த 9 மாதன்றது வந்து 6 மாதம் ஒன்று போட்டாச்சு, அதில் பேலன்ஸ் வந்து 3 மாதம் இருக்குது, அது வந்து இதை போட்டாச்சு. ஒரு மாதம் கணக்கிட்டுக்கிறோம், 3 மாதம் ஒரு மாதம் கணக்கிட்டுக்கிறோம், மொத்தம் சேர்த்து 64 மாதங்கள். டெத்து கிராஜுவேட்டட் ரேட் ஃபார்முலா வந்து 1/2 கம்ப்ளீட்டட் 6 மந்த் × எமாலுமெண்ட்ஸ், 1/2 × 64 இந்த டோட்டல் மந்த்ஸு, 87,600 இந்த எமாலுமெண்ட்ஸு. இப்போ நம்ம 64 × 87,600 வந்து மல்டிப்ளை பண்ணால் 56,06,400 ருபீஸ் வருது, டிவைடட் பை 2 28,03,200 வருது சரிங்களா. இந்த அமௌண்ட் வந்து டெத்து கிராஜுவேட்டட் அமௌண்ட்டு, இந்த ஃபார்முலா தான் அப்ளிகபிள் ஆகுது சரிங்களா. கிராஜுவேட்டி கிளாஸ் முடிஞ்சுது.